गुड मॉर्निंग स्टूडेंट्स इनकी नम्बर यूट्यूब केमिस्ट्री ना पाक पोरोम अप्पडीना वन ऑफ द नीट क्वेश्चन पेपर लास्ट 2020 ला केट्ट क्वेश्चन पेपर सो अदल वंदु अंद ओरु क्वेश्चन दा इंगे एझुदि इरुक्केन ना ऑलरेडी சொல்லிருந்தேன் அந்த மெக்கானிசம் கார்பனைல் மெக்கானிசம் வந்து டைரக்டா ரெண்டு क्वेश्चन கேட்டிருந்தாங்க அதுல ஒரு क्वेश्चन தான் இது தி ரியாக்ஷன் बिटवीन அசிட்டோன் அண்ட் மெத்தில் மெக்னீசியம் குளோரைட் ஃபாலோட் பை தி ஹைட்ராலிசிஸ் நாலு ஆப்ஷன் சோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன எழுதணும்னா அசிட்டோனோட ஸ்ட்ரக்சர் எழுதணும் சோ அசிட்டோனோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா இதுதான் வந்து அசிட்டோன் ஓகேவா இதுல C டபுள் பாண்ட் இருக்கு இதுல எதை ஆட் பண்றாங்க மெத்தில் மெக்னீசியம் குளோரைட் சோ இது மெத்தில் மெக்னீசியம் குளோரைட் ஓகேவா இதை கிரிக்னாய்டுன்னு சொல்லுவாங்க இப்போ இதை எப்படி பிரித்து எழுதலாம்னா எம்ஜிசிஎல் வந்து பாசிட்டிவ் எண்டு சிஎஸ்3 வந்து நெகட்டிவ் எண்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நெகட்டிவ் எதை அட்டாக் பண்ணும் சிஏ அட்டாக் பண்ணும் ஸோ சி அட்டாக் பண்ணிச்சுன்னா என்ன ஆகும்னா சி ஆக்சிஜன் சிங்கிள் பாண்ட் ஆகிடும் ஒரு சிஎஸ்3 அடுத்து இந்த பக்கம் ஒரு சிஎஸ்3 அடுத்து இந்த சிஎஸ்3 வந்து இந்த சியோட பாண்ட் பண்ணிடும் ஏன்னா இந்த சிஎஸ்3 வந்து நெகட்டிவ் சார்ஜ் சி வந்து பாசிட்டிவ் எண்டு ஓ வந்து நெகட்டிவ் ஆகிடுச்சு அடுத்து இப்போ இது நெகட்டிவ் ஆகிடுச்சா அடுத்து இதில் இங்கே யார் இருக்கா பாசிட்டிவ் இருக்கா ஸோ இந்த பாசிட்டிவ் வந்து எதாவது எந்த இடத்துல ஆட் ஆகிடும் நெகட்டிவில் ஆட் ஆகிடும் ஸோ நெகட்டிவில் ஆட் ஆச்சுன்னா என்ன ஆகிடும்னா சிஎஸ்3 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 ஓ எம்ஜிசிஎல்னு ஆட் ஆகிடும் ஓகேவா அடுத்து என்ன பண்ணுறாங்க ஃபாலோட் பை ஹைட்ராலிசிஸ் ஹைட்ராலிசிஸ்னால் வாட்டர் எப்போவுமே ஆக்சிஜன் மெட்டல் பாண்ட் இருக்கு இல்லையா இந்த ஆக்சிஜன் மெட்டல் பாண்ட் வந்து ஹைலி அன்ஸ்டேபிள் பாண்ட் இந்த பாண்ட் வந்து ஹைலி அன்ஸ்டேபிள் பாண்டு அப்போ நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஹைட்ராலிசிஸ்னா H2O ஆட் பண்ணுவோம் H2O எப்படி பிரித்து எழுதலான்னா H+OH-. ஓகேவா அப்போ இதுலேயே வந்து ஆக்சிஜன் வந்து மைனஸ் MgCl ஃபுல்லாக ப்ளஸ் இதில் அப்படியே என்ன நடக்கும் இன்டர் கன்வர்ஷன் நடக்கும் ஸோ இந்த ப்ளஸ் வந்து இந்த OH எடுத்துக்கும் ஸோ அப்போ இந்த மைனஸ் வந்து H எடுத்துக்கும் ஸோ அப்போ எடுத்துக்கிச்சுன்னா என்னாகும் சிஎஸ்3 ஸோ OH ஆகிடும் ஸோ இதுதான் உங்களுக்கு ஆல்கஹால் ஸோ இங்கே இந்த ஆல்கஹால் கனெக்டாக இருக்கிற கார்பன் வந்து 1, 2, 3 மூணு கார்பனோட கனெக்ட் ஆகிருக்கு அப்போ இது வந்து ட்ரெஷரி பியூட்டைல் பியூட்னா 1, 2, 3, 4 கார்பன் இருக்குது ஸோ பியூட்டைல் ஆல்கஹால் கரெக்டா ஸோ அப்போது இதுதான் உங்களுடைய ஆன்சர் ஸோ ட்ரெஷரி பியூட்டைல் ஆல்கஹால் ஓகேவா ஸோ வந்து இது பார்த்தீங்கன்னா இந்த கார்பனைல் மெக்கானிசம் பேஸ் பண்ணது தான் இந்த கார்பனைல் மெக்கானிசம்ன்றதை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை ஒரு டைம் பார்த்துருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும்